ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை அழிக்கணும் நினைக்கிற எந்த ஒரு கெட்ட சக்தியும் உங்ககிட்ட நெருங்கவே முடியாத அளவிற்கு அமாவாசை அன்று வாராகி அம்மனை நினச்சிட்டு இந்த ஒரு பொருளை நிலைவாசலில் கட்டிவிடுங்க. தெய்வங்களில் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாகவே வாராகி அம்மா இருக்காங்க. எப்படி ஒரு தாயானவள் தன் பிள்ளைகளுடைய முகத்தை பார்த்ததும் அவங்க தேவை என்ன அப்படிங்கிறத உணர்ந்து செய்வாங்க, அத்தகைய குணம் கொண்ட தாயாகத்தான் வாராகி அம்மாவும் இருக்காங்க. நாம் அவங்க முன்னாடி மனம் உருகி நின்றாலே போதும், தேவைகள் என்னவென்று உணர்ந்து நிறைவேற்றி தரக்கூடிய சக்தி வாய்ந்த தெய்வம் தான் வாராகி அம்மன். இந்த வாராகி அம்மனை வேண்டி நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள், துன்பங்கள், காரிய தடை, தீய சக்திகளுடைய தாக்குதல், கண் திருஷ்டி, இது போன்ற அனைத்து பிரச்சனைகளையும் எப்படி சரி செய்து கொள்ளலாம் என்பதைத்தான் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம். எல்லாருக்குமே வாழ்க்கையில் பல்வேறு தடைகள் இருக்கும். ஒரு சிலருக்கு எப்பொழுதுமே தடைகளாக மட்டும்தான் நடந்து கொண்டே இருக்கும். அவர்கள் செய்கின்ற எந்த ஒரு சுப காரியத்திலையும் பார்த்தீங்கன்னா நல்ல செயல்களே நடக்காது, எதை தொட்டாலும் அதில் தடங்களாகவே இருக்கும். இப்படி இந்த தடைகளில் பல விதங்கள் இருக்கும். அதாவது திருமணம் ஆகாமல் தடைப்பட்டு கொண்டே போவது, குழந்தை பிறப்பதில் தடை இருப்பது, பண பிரச்சனைகள், பண வரவில் தடை இருப்பது, விரயமாவது, வியாபாரத்தில் முடக்கம், வேலை செய்கின்ற இடத்துல பிரச்சனை, இப்படி பல விதமான சூழ்நிலைகள் இருந்தாலும் இந்த வழிபாட்டை நாம செய்யலாம். நாம் நினைத்தது நடக்க வேண்டும் என்றால் வாராகி அம்மனுடைய வழிபாட்டை தொடர்ந்து செய்யணும். இதற்கு 23 எலுமிச்சை பழங்களும் அல்லது 21 மஞ்சள், இந்த இரண்டு பொருட்களில் எது வேண்டுமென்றாலும் உங்கள் கையால் எடுத்துக்கோங்க. 23 எலுமிச்சை பழம் எடுக்கிறீங்கன்னா அந்த 23 எலுமிச்சை பழத்தையும் உங்கள் கைகளால் மாலையாக தொடுக்கணும். இப்படி தொடுக்கும் நேரத்தில் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் தீர வேண்டுமோ அதை மனசார வேண்டிக்கோங்க. அதற்கு பிறகு இந்த மாலையை வாராகி அம்மன் இருக்கக்கூடிய ஆலயத்தில் கொண்டு சென்று அங்கு அவருக்காக சாட்சி வழிபட்டு பாருங்க. உங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற தடைகள் அனைத்துமே தூள் தூளாக போவதற்கு இந்த ஒரு வழிபாடு நிச்சயமாக கை கொடுக்கும். கெட்ட சக்திகள் நெருங்காமல் இருப்பதற்கும், அதே போல வீட்டில் எப்பொழுதும் பணத்தடை இருக்கின்றது, வீட்டில் கண் திருஷ்டி இருக்கின்றது, கெட்ட சக்திகள், எதிர்மறை எண்ணங்கள், வீட்டில் சுப காரியங்கள் எதுவும் நடக்கவில்லை என்றாலும் இந்த ஒரு வழிபாட்டை நாம் செய்யலாம். வளர்பிறை வெள்ளிக்கிழமைகள் அல்லது அமாவாசை நாட்கள் இல்லைனா வளர்பிறை நாட்கள், இந்த மாதிரியான நாட்களில் ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்துக்கொண்டு போய் வராகி அம்மனுடைய ஆலயத்தில் பாதத்தில் வச்சுட்டு வணங்கி அதற்கு பிறகு அந்த பழத்தை வாங்கிட்டு வாங்க. அந்த பழத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து உங்கள் பூஜை அறையில் வைத்து வணங்கிய பிறகு அதை அப்படியே ஒரு மஞ்சள் நிற துணியில் வைத்து முடிச்சாக கட்டி உங்கள் வீட்டு நிலைவாசலில் கட்டிவிடுங்க. அதற்கு பிறகு உங்கள் வாசலை தாண்டி எந்த ஒரு கெட்ட சக்திகளும் உள்ளே வராது. கெட்ட எண்ணத்தோடு, தீய எண்ணத்தோடு உங்களை அழிக்கணும் நினைக்கிறவங்களுடைய பார்வையும் உங்கள் மேலே படவே படாது. அதே போல் நீங்கள் கெட்டு போகணும்னு நினைக்கிறவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க உங்களை நெருங்கவே முடியாது. பணத்தடை, காரிய தடை அனைத்திலும் இந்த முடிச்சு தகர்த்து எரிந்துவிடும். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தடைகளையும் தகர்த்து வாழ்க்கை பயணத்தை தொடர்வதற்கு வாராகி அம்மனுடைய வழிபாடு கண்டிப்பாக உதவி செய்யும். சக்தி வாய்ந்த இந்த வாராகி அம்மனுடைய வழிபாட்டை அமாவாசை அன்று செய்வது இன்னும் கூடுதல் சிறப்பு. இந்த வழிபாட்டை செய்து வாழ்க்கையில் சகல விதமான செல்வத்தையும் பெற்று நலமுடன் வாழ வாராகி அம்மன் துணை நிச்சயம் உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.